Hello friends, welcome to Sugi's Kitchen. இன்னைக்கு வந்து Maggi noodles யூஸ் பண்ணி egg noodles எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Egg noodles வந்து குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிட்டு கடாய் சூடானதும் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊத்திக்கலாம். நல்லா நூடுல்ஸ் வந்து வெந்து வர அளவுக்கு நம்ம நூடுல்ஸை தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 4 பேக் நூடுல்ஸ் வந்து நான் இப்போ போட்டிருக்கிறேன். 4 பேக் நூடுல்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸை வந்து உடச்சி விட்டுக்கலாம். நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெயை வந்து நம்ம ஊற்றிக்கலாம், ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ தண்ணி கொதிச்சு நூடுல்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியை வடிச்சுட்டு நம்ம நூடுல்ஸை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து முட்டையை வறுத்தெடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு 3 முட்டையை வந்து நான் இதில் போட்டு வறுத்தெடுக்க போகிறேன். நம்ம முட்டை பொரியல் செய்கிற மாதிரி முட்டையை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். கூடவே மேலே வந்து கொஞ்சம் உப்பு தூவிட்டு நம்ம இதை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் தான் நூடுல்ஸில் வந்து அந்த பீசஸ் வந்து நல்லா உடையாமல் பெருசாக இருக்கும். இப்போ இந்த பீசஸ் எல்லாம் வந்து நம்ம நூடுல்ஸில் வந்து கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே வறுத்தெடுத்தாச்சு முட்டையை. மேலே வந்து கொஞ்சம் பெப்பர் பொடிகளை தூவிட்டு நம்ம முட்டையை வந்து வறுத்தெடுத்த முட்டையை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். தனியாக வச்சுட்டு இதை வந்து கடைசியாக நம்ம நூடுல்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா பெரிய பெரிய பீசஸாக வறுத்தெடுத்துட்டோம். இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ வந்து காய்கறிகளை வந்து வதக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு காய்கறிகள் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா பெரிய வெங்காயம் வதங்கிட்டுருக்குது. கொஞ்சம் சாஃப்டாக வதங்கின டைமில் ஒரு ஒரு வெஜிடபிள்ஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேரட் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது முட்டைக்கோஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்கறிகள் எல்லாமே நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். அப்போ தான் நல்லா நூடுல்ஸில் சாப்பிடும்போது நமக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இந்த மாதிரி வெந்தது வேகிற டைமில் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு ஹாஃப் வதங்கள் தான் வதங்கணும். கூடவே வந்து மேகி மசாலா அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய்கறிகள் எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. பச்சையாக இல்லாமல் ஒரு 3/4 பதத்தளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த மாதிரி வேக வச்சு போட்டோம்னா நமக்கு காய்கறிகள் கலரும் அப்படியே இருக்கும். இப்போ அந்த நூடுல்ஸ் கூட நம்ம வேக வச்ச இந்த காய்கறிகள் முட்டை எல்லாமே வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறி விட வேண்டியது தான். கிளறி விட்டதுக்கப்புறம் நூடுல்ஸ் வந்து அருமையான முட்டை நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. எக் நூடுல்ஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எக் பீசஸோட அருமையாக இருக்குது. இந்த மாதிரி எக் நூடுல்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.